ஐவர்ஸ் இன்னைக்கு நாம சனி பகவானின் தண்டனையில் இருந்து தப்பிக்க ஒரு சிறந்த பரிகாரம் இதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எவர் ஒருவர் செய்த பாவங்களும் அவருக்கு பூமேரங் ஆகி திரும்ப கிடைப்பது. அவருக்கு ஜாதகப்படி மோசமான தசாபுக்தி நடக்கும் காலங்களில் அல்லது அஷ்டம சனி ஜென்ம சனி நடக்கும் காலங்களில் சனி பகவான் தயவு தாட்சண்யமின்றி கொடுமையாக தண்டிக்கின்றார். ஆண்டவனுக்கு தெரியும் நமக்கு எது எப்போ கிடைக்கணும்னு. மேலே நடக்க வேண்டியதை பார்க்கலாம். இதுக்கு மேல நீங்க தான் ராஜா, கலக்க போறீங்க. இது எல்லாமே சனியால அவஸ்தப்பட்டவங்களுக்கு நல்லா புரியும். மற்றவங்களுக்கு ஒரு காமெடியா தெரியலாம். பச்சரிசியை ஒரு கையில் அள்ளி அரிசியாக அல்லது அதை நன்கு பொடி செய்து சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விநாயக பெருமானை மூன்று சுற்று சுற்றிவிட்டு அந்த அரிசியை விநாயகரை சுற்றி போட்டால் அதை எறும்பு தூக்கி செல்லும். அப்படி தூக்கி சென்றாலே நமது பாவங்களில் பெரும்பாலானவை நம்மை விட்டு போய்விடும். வன்னி மரத்தடி விநாயகராக இருந்தால் அது இன்னும் விசேஷம். சனிக்கிழமைகளில் இதை செய்யும். அப்படி தூக்கி சென்ற பச்சரிசி மாவை எறும்புகள் தமது மழைக்காலத்திற்காக சேமித்து வைத்துக் கொள்ளும். எறும்பின் அச்சில் அரிசி மாவின் மீது பட்டதும் அதன் கெடும் தன்மை நீங்கிவிடும். இந்த பச்சரிசி மாவை சாப்பிடுவதற்கு 2.5 வருடங்கள் எடுத்துக்கொள்ளும். இப்படி 2 வருடங்கள் வரை எறும்பு கூட்டில் இருப்பதை 33 கோடி தேவர்கள் கவனித்துக் கொண்டிருப்பார்கள். 2.5 ஆண்டுக்கு 1 முறை கிரகநிலை மாறும். அப்படி மாறியதும் அதன் வலு இழந்து போய்விடும். இதனால் நாம் அடிக்கடி பச்சரிசி மாவை எறும்பிற்கு உணவாக போட வேண்டும். ஓர் எறும்பு சாப்பிட்டால் 108 பிராமணர்கள் சாப்பிட்டதற்கு சமம். எனவே இது எத்தனை புண்ணியம் வாய்ந்த செல் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ விவர்.